கப் காஃபியும் ஒரு கப் கவிதையும் எல்லோரும் பிள்ளையார் சுழியிட்டு தொடங்குவார்கள். நானோ உன் விழித்தொட்டே இக்கவிதையை தொடங்குகிறேன். கவிஞர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம செய்யற எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது பிள்ளையார் சுழியிட்டு தான் நம்ம தொடங்குவோம். அதே மாதிரி தான் உன்னோட விழிய பிள்ளையார் சுழியா நினைச்சு அத பார்த்துதான் இந்த கவிதையே நான் துவங்குறேன் அப்படின்னு சொல்ல வராரு. ரொம்பவே அழகான தலைப்பு. ஆமாங்க, முதல் காதல். முதல் காதல் அப்படின்னா என்ன? காதல்னாலே காதல் தானே, அது என்ன முதல் காதல் இரண்டாவது காதல் அப்படின்னு நீங்க கேட்க வரீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த அந்த உணர்வு, முதல் முதல் நீங்க அனுபவிச்ச அந்த வலி, முதல் முதல நீங்க அனுபவிச்ச அந்த சுகம், இதுதாங்க முதல் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வை வந்து எப்படி வெளிப்படுத்தணும், இல்ல சரியான நபர்கிட்ட தான் நம்மளுடைய காதல் உணர்வை நம்ம வெளிப்படுத்துறோமா, இந்த காதல் வெற்றி அடையுமா, இத பத்தி எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம ஒரு பிளைண்டா நம்ம ஒருத்தர விரும்புறது தான் முதல் காதல். அந்த டீனேஜ்ல அது கண்டிப்பா உங்களோட கல்லூரி நாட்கள்லயோ வேலைக்கு போன அந்த சூழ்நிலையிலயோ நீங்க ஒரு காதலை உணர்ந்திருப்பீங்க. அதாவது இவ தான் எல்லாமே, இவ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. அதே மாதிரி தான் பெண்களுக்கும், இவன்தான் என்னுடைய கணவன், இவனை மாதிரி ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்னு ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா, அந்த உணர்வு தாங்க அந்த முதல் காதல். வாழ்வில் முதல் காதல் மட்டுமே முழுமையான அன்பையும் மனதையும் கொடுக்கும். மற்ற எல்லா காதலும் முதல் காதலின் நகலை மட்டுமே எடுக்கும். ரொம்பவே யதார்த்தமான வரிகளோட முதல் காதலை பத்தி சொல்லியிருக்காரு. உண்மைதான் இல்லைங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, முதல் காதலோட அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்க போறீங்க. முதல் காதல்ல தோல்வி அடைஞ்சா அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த காதல்ல வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அந்த முதல் காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல் தான். அப்படி உங்களோட வாழ்க்கையிலையும் அந்த முதல் காதலை நீங்க கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முதல் காதலோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க காதலை பத்தின புரிதல் என்ன வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எங்களோட பகிர்ந்துக்கலாம். வேற ஒரு அழகான தலைப்போட நாங்க சந்திக்கிறோம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஒரு கப் காஃபியும் ஒரு கப் கவிதையும். நன்றி.